உங்கள் கல்வியே முதற்கண் யூடியூப் சேனல்ல படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். எமிலி தன் மேஜையில் ஒட்டும் குறிப்புகளின் குழப்பத்தை பார்த்து பெருமூச்சு விட்டாள். அவள் மேஜையை ஒழுக்க மடக்க மிகவும் கடினமாக முயற்சி செய்தாள். ஆனால் வண்ணமான குறிப்புகளை அவளுடைய பணியிட்டத்தை ஆக்கிரமித்தன. சீரமைக்க அவள் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் குறிப்புகள் அவளிடம் திருப்பிக் கொண்டிருந்தன. குழந்தை போன்ற கையெழுத்தில் எமிலி, என்னை அழைத்து செல்லுங்கள் என்று ஒன்று இருந்தது. ஒருவர் ஆஸ்கார் எமிலியை காதலிக்கிறார் என்று ஒரு ஸ்கிரிப்டில் படித்தார். பெயர்கள் எதுவும் இல்லாத சில மர்மமானவை கூட இருந்தன. அவை முழுவதும் நினைவூட்ஸ் என்று மட்டுமே கூறப்பட்டன. இந்த ஸ்டிக்கி நோட் கதாபாத்திரங்கள் யார் என்று எமிலிக்கு தெரியாது. அவை ஏன் தன் மேஜில் இருந்தன? ஆனால் அதா அவளுடைய கல்லூரி நண்பர்களின் குறும்புத்தனமான இருக்கலாம் என்று அவள் எண்ணினாள். அவள் அவர்களை புறக்கணிக்க முடிவு செய்து படிப்பு பொருட்கள் எடுத்து கொண்டு வகுப்பிற்கு சென்றாள். எமிலிக்கு அவரது ஒட்டும் குறிப்பு எழுத்துக்கள் உண்மையிலில் உண்மையானவை என்று தெரியாது. எமிலி தனது மேஜையில் சுத்தம் செய்த பலமுறை முயற்சியதை ஆஸ்கார் கவனித்தார். மேலும் அவர் அக்கறை காட்டுகிறார் என்பதை காட்ட ஏதாவது சிரிப்பு செய்ய முடிவு செய்தார். குறிப்புகளை உருவாக்கி அவற்றை எமிலியின் பணியிடத்தில் சிதறடிக்க அவர் தனது நண்பர்களின் உதவியை பெறுந்திருந்தார். இறுதியாக என்ன நடக்கிறது என்பதை எமிலிக்கு உணர்ந்த போது அவளுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவள் விரைவில் ஆஸ்கரை தழுவி அவனது அன்பான சைகைக்கு நன்றி தெரிவித்தாள். அன்று முதல் எமிலிக்கு மேஜையில் ஒட்டும் குறிப்புகள் வழக்கமான அம்சமான மாறியது. அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு குழப்பமானதாக இருந்தாலும் அவளை நேசிக்க ஒருவன் எப்போதும் இருந்தான் என்பதை நினைவூட்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வியை முதற்கண்ணில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க.